அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரத்தெல்லாம் கையால் வந்து விளக்கிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லா பாத்திரத்தையும் இந்த மாதிரி ஒரு மெஷின் இருக்கும். அந்த மெஷினுக்கு பேர் தான் டிஷ்வாஷர். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலேயும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ அது என்ன எப்படி ஒர்க் பண்ணுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் அந்த மாதிரி கவுத்து வச்சுட்டு அழகாக வந்து ஷெல்ஃபெல்லாம் உள்ளே தள்ளிடணும். அடியில் இருக்க பாருங்கள் ஒரு வீல் மாதிரி, அது வந்து பிளாக் ஆகாத மாதிரி வந்து நம்ம லோட் பண்ணுறது இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு சோப்பு வேணும். சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு டிஷ்வாஷர் ஃபிலிங்ஸ்ன்னு சொல்லிட்டு விற்கும் கடையில். ஸோ அவங்களே வந்து எந்த மாதிரியான சபினா பவுடரு, கொஞ்சமாக அந்த லிக்விடு, ஒன்றுமா ஒரு சிகப்பு கலர் ஒரு லிக்விடு, ஸ்பெஷல் லிக்விடாக வந்து அது வந்து கிரீஸ்லாம் நிறைய எடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ரைட் ப்ரப்போர்ஷனில் அதை வந்து கலந்து நமக்கு வந்து விற்பாங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டியதுலாம் அதை வாங்கி நம்ம ஒரே ஒரு ஃபிலிங் வந்து டிஷ்வாஷரில் போட்டணும். பாத்திரம் நிறையா போட்டோமே, நிறைய ரெண்டு மூணு ஃபிலிங்காக போட்டால் நல்லா கமகமான இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் டிஷ்வாஷர் ரெண்டு மூணு நாளைக்கு வேலை செய்யாது. ஸோ நான் அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன். இந்த டிஷ்வாஷர் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்ட் இருந்தாலும் சரி, சொந்த வீடு இருந்தாலும் சரி, எல்லா வீட்லேயுமே வந்து டிஷ்வாஷர் கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாங்க. இந்த டிஷ்வாஷரில் உங்களோட செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி எந்த பொருளை போடலாம் எந்த பொருளை போடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அப்புறம் வந்து செராமிக், அந்த மாதிரியான நான் போரஸ் ஐட்டம்ஸ்லாம் போட்டோம்னா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அதே நேரத்தில் நம்ம அலுமினியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உட்டில் ஆன பொருள் லைக் சாப்பிங் போர்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் அயன் பாத்திரம்லாம் வந்து போடாமல் இருக்கிறது பெட்டர். அது மட்டும் இல்லாமல் லேஸான பிளாஸ்டிக் இருக்குது இல்லை, அப்புறம் சட்டி அந்த மாதிரி கீரை கடையிற சட்டி அதெல்லாம் வந்து போடாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப லைஃப் லாங் வந்து வரும். நான் டிஷ்வாஷரோட லைஃபை சொல்லலை, பாத்திரத்தோட லைஃபை சொன்னேன். குயிக் வாஷ்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி குயிக் வாஷ்னு இல்லாத டிஷ்வாஷரில் இதெல்லாம் போடாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா குயிக் கிளீனப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஹீட்டோ எதுவுமே வந்து உங்களுக்கு தனியாக வந்து பண்ணாது, குயிக்காக வந்து நம்ம கையால் கழுவுற மாதிரி கழுவி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி செட்டிங் இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் காஸ்ட் அயன் பாத்திரத்தையோ இல்லை அலுமினமோ தாராளமாக வந்து போடலாம். ஸோ அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நடுவில் ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுக்கிறனாலோ திரும்ப ஆட் பண்ணனாலோ அதை தாராளமாக ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு லைட் மட்டும் பிளிங்க் ஆகும். திரும்ப அந்த லைட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள தள்ளிட்டீங்கன்னா எந்த இடத்துல உங்களோட ஃபங்க்ஷன் விட்டுச்சோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லாம் சரிதான், ஆனால் இதில் கழுவி லோட் பண்ணுற டைமுக்கு நம்ம கழுவி வச்சிடலாமே பாத்திரத்தை நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு திரும்ப மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.